வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் சௌந்தர்யா. இன்னைக்கு எபிசோட் 12 பார்ட் 1 ஆஃப் லேர்ன் இன்வெஸ்ட் ஆன்ல ஸ்மால் கேஸ்னா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஸோ மறக்காம இந்த எபிசோட ஃபுல்லாக பாருங்க. போன ரெண்டு எபிசோட்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, எப்படி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஜீரோ கமிஷனில் வாங்க முடியும், இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, அந்த லிங்கையும் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் வார வாரம் நம்ம சேனலில் பல வீடியோஸ் வரும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கு ஸ்மால் கேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லட்சக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோ ஃபீஸுங்க, நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அண்ட் ஆல்சோ லாக்இன் பீரியட் இல்லை. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்மால் கேஸ்னால் என்ன சௌந்தர்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேஸ்கெட் இருக்குங்க. அந்த பேஸ்கெட்டில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆர் ETFs வந்து ஆட் ஆயிருக்கும். எப்படி ஆட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐடியா, ஸ்ட்ராட்டஜி, செக்டர் இல்லைனா தீம், இது நாளில் ஏதோ பொறுத்து வந்து ஆட் ஆயிருக்குங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். May 2020 கோவிட் வந்துச்சுங்க. அந்த டைமில் ஃபார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க. ஒரே ஃபார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ல எல்லா அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணது ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸ் வந்து சர்ச் பண்ணுறீங்க. அப்போ வந்து ஃபார்மா ட்ராக்கர் ஸ்மால் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் கேஸை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஃபார்மா ட்ராக்கர் ஸ்மால் கேஸில் May 2020 ₹1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. October 2020 அந்த அமௌண்ட் வந்து 1,39,000 மாறுதுங்க. ஆல்மோஸ்ட் 40% வந்து உங்களுக்கு க்ரோத் வந்து கிடைக்குது. இந்த ஃபார்மா ட்ராக்கர் ஸ்மால் கேஸில் உங்களுக்கு 9 ஃபார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. இந்த ஃபார்மா ட்ராக்கர் ஸ்மால் கேஸோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மாசூட்டிக்கல் ஸ்டாக்ஸோட ஒரு பேஸ்கெட் வந்து இருக்குங்க. நீங்கள் யூஸ்வலி வேற ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ₹100 per transaction நீங்கள் பே பண்ணும். பட் ஆலிஸ்ப்ளூ மூலமாக நீங்கள் ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ₹0 per transaction தாங்க நீங்கள் பே பண்ணும். ஸ்மால் கேஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.